கர்த்தரம்பரசவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். அமெரிக்க நாட்டில் சிறுவர்களுக்கான ஞாயிறு பாடசாலையிலே ஒரு சிறுவன், நாம் ஏன் கிறிஸ்துமஸ் காலங்களிலே வெகுமதிகளை கொடுத்துக் கொள்கிறோம் என்று சொல்லி கேட்டான். உடனே ஆசிரியை, வெகுமதிகளை பெறும்போது ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது, நான் கர்த்தரிடத்திலே மகிழ்ச்சியை பெற்றுக் கொண்டேன், நீங்களும் அந்த சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதற்கு அடையாளமாக நாம் வெகுமதிகளை கொடுக்கின்றோம், ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லுகின்றோம், ஒருவர் செய்த குற்றங்களை நாம் மன்னிக்கின்றோம். இது எல்லாமே இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் நடப்பதற்கு காரணம், நமக்கு தேவகுமாரன் வெளிச்சமாய் ஒளியாய் சந்தோஷமாய் நம்முடைய வாழ்க்கையிலே வந்திருக்கின்றார். அதை காட்டுவதற்காகத்தான் இந்த வெகுமதிகளை நாம் கொடுக்கிறோம் என்று சொல்லி சொன்னார். அப்படியா என்று கேட்டுக்கொண்டான். 2 நாட்கள் கழித்து அந்த சிறுவன் ஒரு மிக அழகிய ஒரு கடல் சிப்பி ஒன்றை கொண்டு வந்து அந்த ஆசிரியைக்கு பரிசாக கொடுத்தான். உடனே அவர் அதை வாங்கி, ஆகா மிக அருமையான டிசைனாக இருக்கிறது, இதை எங்கே பெற்றுக்கொண்டாய், எங்கே வாங்கினாய் என்று சொல்லி கேட்டார். நமது ஊரில் தான் கடல் இருக்கிறதே, கடலிலே தெற்கு எல்லையிலே அந்த பாறைகள் அடர்ந்த பகுதியில் தான் இது போன்ற சிறப்பான சிப்பிகள் கிடைக்கும், அங்கே சென்று 2 நாட்கள் தேடி எடுத்துக் கொண்டு வந்தேன் என்று சொன்னான். ஐயோ, அது மிகவும் ஆபத்தான பகுதியாகிட்டே, இங்கிருந்து 3 கிலோமீட்டர் நடந்து செல்ல வேண்டுமே, நீ ஏன் அங்கே சென்றாய் என்று சொல்லி கேட்டான். அப்பொழுது அவன் சொன்னான், அன்புதான் எல்லாவற்றிற்கும் காரணம், தேவன் நம் மீது அன்பு வைத்து வசதியான பல்லவத்தை விட்டு வசதி குறைந்த பூமிக்கு இறங்கி வந்தார். இந்த சிப்பியை தேடுவதற்கு நான் சென்ற பயணமும் கூட அந்த அன்பின் வெளிப்பாடு தான் என்று சொல்லி சொன்னான். ஆ, தேவன் நம் மீது வைத்த அன்பினால்தான் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் கொடுத்து மனுஷ சாயலானார். எல்லாரும் வசதி மிக்க இடத்திலே வாழ்வதற்குத்தான் விரும்புவோம், வசதி குறைந்த இடத்திலே கொஞ்ச நாள் இருங்கள் என்று சொன்னால் முகத்தை நாம் சுழிப்போம். ஆனால் தேவகுமாரன் நம் மீது வைத்த அன்பினாலே எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினே, உங்களுடைய சித்தத்தை செய்ய இதோ வருகிறேன் என்று சொல்லி பூமிக்கு அவர் விரைவாக இறங்கி வந்தார். பிலிப்பி 2:6-7 அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்புடிந்தவராகி தம்மை தாமே நமக்காக ஒப்பு கொடுத்தார். ஆம், அன்பு பெரிய காரியங்களை செய்ய வைக்கிறது, அதன் மூலமாக அவர் வெளிப்படுத்தின தியாகத்தை நமக்கு நினைவூட்டுகிறது. எனவே நாம் தேவகுமாரனை ஸ்தோத்திரிப்போம். அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை கத்திருந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென்.